ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. இந்த பழமொழி எப்படி கல்ஃப்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. கல்ஃப்ல ஏர்போர்ட் போற வழியெல்லாம் ஆவாரம்பூ நட்டு வச்சிருக்காங்க. அப்படியே மஞ்சள் கலர்ல பூத்து குலுங்குது. நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஊர் வறண்ட நிலங்கள்ல ஆவாரம்பூ அளவுக்கு அதிகமா தானாவே பூத்திருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் ஆவாரம்பூ வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆவாரம்பூவோட மருத்துவ பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஊர்ல இருந்து எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஊர் ஃபுல்லா நட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆவாரம்பூவை மதிக்கிறதே கிடையாது. ஆவாரம்பூ என்ன பண்ணும், டயபெட்டிஸ்க்கு இதை விட சிறந்த மருந்து உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இப்ப உங்களுக்கு சுகர் 300-350 இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுக்காக டேப்லெட்ஸ் இன்சுலின் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆவாரம்பூ சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னா அது முட்டாள்தனம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா டீ குடிக்கிறீங்க இல்லையா, அந்த டீயை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா காலையிலயும் ஈவினிங்கும் ஆவாரம்பூ டீயே குடிங்க. ஒரு 30 நாள் கழிச்சு சுகர் டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சுகரோட லெவல் கம்மியா இருக்கும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டேப்லெட்டோட டோசேஜ் கம்மி பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த 6 மாசத்துக்கு கண்டினியூஸா ஆவாரம்பூ டீயை கன்சியூம் பண்ணிக்கிட்டே உங்களோட மாத்திரையோட டோசேஜ கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய மாத்திரையை கம்ப்ளீட்டா நிறுத்திடலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் முழுமையா குணமாயிடும். அப்படியாப்பட்ட ஆவாரம்பூவை நாங்க இந்த ஹெர்பல் பூஸ்ட்ல சேர்த்திருக்கோம். இந்த ஹெர்பல் பூஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, பீட்ரூட் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால இந்த சுகர் பேஷன்ஸ் கன்சியூம் பண்ணும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். அதனால இதை எப்ப கன்சியூம் பண்ணும் அப்படிங்கறத எங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு கன்சியூம் பண்ணுங்க. சுகர் பேஷன்ஸ்க்காகவே ரொம்ப பிரத்யேகமா ஹெர்பல் டீ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கான்ஸ்டிபேஷன், பிபி, சுகர் இந்த மூணுமே செமையா கண்ட்ரோல் ஆகும்.